ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேன் மிட்டாய். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜூஸியாக எம்மியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் இட்லி மாவு இருக்கும்ல, புளிக்காமல் இருக்கும்ல, அந்த மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் மூணு கரண்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து தேன் மிட்டாயினால் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா ரெண்டையும் கலக்கினதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு, எண்ணெய் ஹீட் ஆனோடனே மிதமான சூட்டில் இந்த மாதிரி போட்டு ஒன்றா குட்டி குட்டியாக நம்ம போட்டு பொறிச்சு நல்லா விதமான சூட்டிலே பொறிச்சு எடுத்துட்டோம்னா, எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை பாகு காய்ச்சிருக்கோம்ல, அது நல்லா சூடாக கொஞ்சம் சூடாக வெது வெதுன்னு இருக்கிற இடத்துல போட்டுருங்க. போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஜீனியில் போட்டும் பெரட்டி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.